பிரிமான்சன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன் இந்த சீசனில் சன்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வர்த்தகராக இருக்கும் நம்ம பெண்ணன் சிலார் பார்க்கல அண்ட் தென் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பிகினிங் இந்த சீசனோட பிகினிங்கில் க்ர கிளைமேட் வந்து ஹாட் அண்ட் ட்ரையாக இருக்கும் போக 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 இந்த ஹாட்னஸ் என்ன பண்ணுனாக்காக்க நிறைய என்ன பண்ணும் எவாப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அதனால் மிடில்லையோ எண்ட்லேயோ நம்ம என்ன பண்ணலாம் தண்டர் ஸ்டாம்ஸோட ரெயினை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் இது கண்டிப்பாக நடக்கிற விஷயம் தான் அண்ட் தென் சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலை கூட ஹெல்ஸ் ஹெல் அப்படின்னாக்கா ஆலங்கட்டி ஆலங்கட்டி மலை வாய்ப்பு வாய்ப்புண்டு அண்ட் தென் இந்த சீசனில் டெம்பரேச்சர் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீஸிங் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நம்ம இந்தியா ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகணும் பை ஏப்ரலில் அண்ட் தென் இன்டீரியர் ஆஃப் சவுத் இந்தியா இந்தியாவோட சவுத் பார்ட்டோட இன்டீரியரில் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கனா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் சென்டி தேர்ட்டி ஃபைவ் டிகிரி சென்டிகிரேட்டு இப்போ நம்ம ஃபார்ட்டி ஒன் டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும் அண்ட் தென் சென்ட்ரல் இண்டியன் லேண்ட்மார்க்ஸ் இந்தியன் லேண்ட்மார்க்ஸ் சென்ட்ரல் பார்ட் பார்த்திங்கனா ரொம்ப ஹாட் டே டைம் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் இப்போ நம்ம இப்போ கிளைமேட்டிக் வெதர் ப்ராப்ளம்னால நம்ம நிறையவே ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேட் வந்து மேக்ஸிமமும் கொடுத்துருக்காங்க நம்ம சேலத்துலேயே நம்ம ஃபார்ட்டி ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த தென் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அந்த தென் மத்திய பிரதேஷோட நார்த் பார்ட் இங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சீசன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அந்த தென் அட்மாஸ்பெரிக் கண்டிஷன்ஸ் இந்த விண்டு என்ன பண்ணோம்னாக்கா சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு அரேபியன் சேலையும் பே ஆஃப் பெங்காலையும் ப்ளோ ஆகும் இந்த ப்ரீ மான்சூன் சீசன் என்ன பண்ணுனாக்கா சாயந்தரம் சாயந்தரம் நாலு மணிக்கு நம்ம ஸ்கூல் வீட்டு வீட்டுக்கு போகும்போது ஜூன் மாதம்லாம் மழை பெய்யும் பார்த்தீங்களா இந்த சீசன் எண்டுலலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா மான்சூன் ஷோவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் ஹாட்னஸ் அண்ட் தென் இந்த மான்சூன் ஷோவர்ஸ் என்ன என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா மேங்கோ ஷோவர்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா மாம்பழம் பழுக்கிறதுக்கு இந்த மழை ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் தென் பேர் இந்தியாவில் அந்த இது வந்து சண்டை இடி மின்னலோடு வந்து மழையை கொடுக்கும் இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஈஸ்டர் அண்ட் நார்த் ஈஸ்டர் பீகார் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ராஜ்நாண்டில் அங்கே வந்து ப்ளூ ஆகும் ஏப்ரல் அண்ட் மே மந்த் அடுத்ததாக நம்ம பார்க்குறது சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன் நம்ம இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிளைமேட்டிக் சீசன் இது மா மான்சூன் பிகின் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் நம்ம ச இந்தியாவோட சதன் ட்ரிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் அண்ட் தென் ஜூலைலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொங்கன் கோஸ்ட் எங்கள் கேரளா சைடு கொங்கன் கோஸ்ட்டு கோவா சைடு மலபார் கோஸ்ட் தாண்டி கொங்கன் கோஸ்ட் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஃப்டீன் ஜூலையில் நம்ம அரேபியன் அரேபியன்சி ஃபுல்லாக வந்து இது வீசும் சம்டைம்ஸ் இந்த மான்சூனில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா காரணம் எல்நினம் எஃபெக்ட் இந்த எல்நினோ எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கடலில் ஏற்படுற ஹாட் சம்மர் சீசன் மாதிரி தான் இது என்ன பண்ணுனாக்கா விண்டு ப்ரெஷர் வந்து நம்ம மான்சன் இங்கே ப்ளூ ஆகிறதுக்கு பதிலாக மடகாஸ்கர் ரீஜன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹாட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே வர வேண்டிய விண்டு வந்து அப்படியே என்ன பண்ணுனாக்கா சவுத் சைடில் போய்டும் ஸோ அப்போ தான் நமக்கு மான்சூன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மான்சூனோட ஆன்செட் அதாவது பிகினிங்கில் டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி சிக்ஸ் டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும் தென் மான் மழை வர வர கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனாக்கா டெம்ப்ரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலோடு ஆரம்பிக்கும் அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா பேர்ஸ்ட் ஆஃப் மான்சூன்னு சொல்லுவாங்க நம்ம சதர்ன் டிப் ஆஃப் இந்தியாவில் அதாவது கன்னியாகுமரி கிட்டே இந்த விண் விண்டு வந்து டூ பிரான்ச்சஸாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒன்று வந்து அரேபியன் சீ பிரான்ச் அதாவது அரேபியன் சீலேருந்து வீஸ் வீசிற காத்து இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் பே ஆஃப் பெங்காலேருந்து இருந்து காத்து அப்படியே என்ன பண்ணுனாக்கா இதில் அப்படியே நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே வரும் இது வரும்போது வெஸ்டர்ன் காட்ஸோட வின்வோர்ட் சைடில் நிறைய மழை கொடுக்கும் அதனால தான் கேரளா என்ன பண்ணுது எப்பயுமே க்ரீனிஷாக நிறைய மழை ரிசீவ் பண்ணுற ரீஜன் வந்து கேரளாவாக இருக்குது ஏன்னா மான்சன் அங்கே தான் நமக்கு பிகின் ஆகுது அந்த அது அப்படியே லீவர்த் சைடு வரும்போது அதான் நம்ம தமிழ் தமிழ்நாடு சைட்லாம் வரும்போது என்ன ஆகிடும்னா மழை குறைஞ்சிரும் அப்படியே அந்த விண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட நார்த் பார்ட்டுக்கு அப்படியே ட்ராவல் ஆகும் போக 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 விண்டோ மழையோட அளவு வந்து குறைஞ்சிரும் அந்த அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ள போகிற விண்டு என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ஹிமாலயாஸில் பட்டு திரும்ப நமக்கு நம்ம இந்தியாக்குள்ளே ரிட்டன் வந்துடும் அதே மாதிரி இந்தியாக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது இது வந்து என்ன பண்ணுதுனாக்கா ஆரவல்லி மவுண்டனுக்கு பேர்லாம் ட்ராவல் பண்ணுது அதனால் ராஜஸ்தானோட வெஸ்ட் சைடு வந்து என்ன என்ன இல்லைன்னாக்கா மழை வந்து இந்த விண்டு கொடுக்குறதில்ல அதனால தான் அது வந்து டெசர்ட் ரீஜனு பே ஆஃப் பெங்கால்லேருந்து போகிற விண்டு எது எங்கே அப்படியே போகுதுன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் தென் மியான்மருக்கு அப்படியே மூவ் ஆகிடுது அண்ட் தென் அப்படியே அங்கே மேலே மூவ் ஆகிற இது வந்து நம்ம அசாம் அந்த ஏரியாவில் இருக்கிற மௌண்டென் செயின்ஸ் ஹிமாலயனோட மௌண்டன் செயின்ஸ் கேரோ காசி ஜெயின்ட் அந்த மவுண்டென் செயின்ஸில் பட்டு திரும்ப அதுவும் நம்ம இந்தியாவுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் தென் அதனால தான் மெகாலயா பார்த்திங்கனாக்கா நிறைய மழை ரிசீவ் பண்ணுது வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் மலை ரிசீவ் பண்ணுற ரீஜன் பார்த்திங்கனாக்கா மௌன்சன் ராம் இந்த வில்லேஜ் வந்து மெகாலயாவில் இருக்குது அங்கே மலை கொடுக்குற வேண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்ட் சைட் ட்ராவல் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மலையோட அளவு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் தென் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த இந்தியன் ரெயின்ஃபால் வந்து இந்த மான்சூனில் தான் நமக்கு ரிசீவ் ஆகுது இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபை ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதுதான் நான் ஏற்கனவே நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த நோட்ஸ்லேருந்து இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் நான் எழுதின பாயிண்ட்ஸ் எழுதுனாலே போதும் உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸு அதே மாதிரி மெகாலயா வந்து ஒன் மார்க் கொஸ்டின்னு இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷோவர்ஸு இந்த நார்வெஸ்டார் கால்பாய் ஹாக்கி அப்புறம் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூனு இது எல்லாமே நமக்கு டூ மார்க்ஸில் ஒன் மார்க்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸு இந்த விண்டு நம்ம செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் இந்தியன் ரெயின் ரெயின்ஃபாலே இந்த விண்டில் தான் நம்ம கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா நம்ம தமிழ்நாடு லீவர் சைடில் லொக்கேட் ஆயிருக்கிறதுனால நமக்கு கம்மியான ரெயின்ஃபால் அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் மான்சூன் ஆர் ரெட்ரேட்டிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு ஹிமாலயாஸில் பட்டு திரும்பும்னு சொன்னோம் இல்லையா அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கக்கா நம்ம ரீட்ரீட்டிங் மான்சூன் இப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வேண்டி ஹிமாலயாஸ் பட்டு ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னோம் இல்லையா நம்ம இந்தியன் லேண்ட்மார்க்கில் ரிட்டர்ன் ஆகி இது எங்கே வீசும் அப்படின்னாக்கா பே ஆஃப் பெங்காலில் வீச ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் கோர்லியோஸ் ஃபோஸு கோர்லியோஸ் ஃபோஸ்னா உங்களுக்கு தெரியும் எத்தோட நார்த் சைடில் ஒரு மாதிரி காற்று வீசும் சவுத் சைடில் ஒரு மாதிரி காற்று வீசுன்னு சொல்லியிருக்கேன் இது ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம் அதுதான் கோர்லியோஸ் ஃபோஸு அதனால விண்டு என்ன ஆகுதுன்னா அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்டாக ப்ளோ ஆகுது அதனால் இதுக்கு பேர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் விண்ட் இல்லைன்னா போஸ்ட் மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் விண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுது அண்ட் தென் இந்த சீசனில் இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ட்ரை விண்டாக அப்படியே நம்ம ஹிமாலயஸ் மவுண்டேன் அந்த நார்த் அண்ட் பிளான்ஸ்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம பே ஆஃப் பெங்காலில் வந்து மாய்ஸ்டர் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணுனாக்கா கோஸ்டல் ரீஜன் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடுக்கு என்ன பண்ண நிறைய மழை கொடுக்கும் அண்ட் தென் கேரளா கர்நாடகா எல்லாமே நிறைய மழை ரிசீவ் பண்ணு இந்த சீசனில் கேரளா ரெண்டு மான்சூன் சீசன்லேயும் கேரளா வந்து என்ன பண்ணுது மழை ரிசீவ் பண்ணுது இந்த ஸ்டேட்ஸோட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆனுவல் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெயின்ஃபால் நமக்கு இந்த நார்த் ஈஸ்ட் விண்டுனால் கிடைக்கிறது தான் கூடவே பார்த்திங்கனாக்கா இந்த சைக்ளோன்ஸும் ஃபார்ம் ஆகிடும் சைக்ளோன்ஸ்னாலே நமக்கு நிறைய மழை கிடைக்குது நம்ம தமிழ்நாடு பிரதேஷ் கர்நாடகா ஒடிசா வரைக்கும் இந்த ரெயின்ஃபால் இருக்கும் கா ம புயலோட கொண்ட ரெயின்ஃபால் இருக்கும் இந்த சைக்ளோன்ஸ்னாலயா சைக்ளோன்ஸ்னால நிறைய லாஸஸ் நம்ம எக்கனாமிக்கெலாம் லைஃப்லையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் தான் ப்ராப்பர்ட்டி லாஸ் நிறைய பேர் உயர் இழந்துடுறாங்க இதெல்லாம் நம்ம நவம்பர் டிசம்பரில் இந்த இது நியூஸில் நம்ம கேட்போம் அண்ட் தென் டே டைம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும் இந்த டெம்பரேச்சர் ஒவ்வொரு நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இந்த டெம்பரேச்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிப் டிக்ரீஸ் ஆகும் அந்த டெம்பரேச்சர் டிக்ரேஸ் தேர்ட்டி எயிட் டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அக்டோபர் நவம்பரில் டுவெண்ட்டி எயிட் டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வந்து அப்படியே நமக்கு விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும் தேங்க்யூமா